தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை தந்த மக்கள் நாயகன் ராமராஜன் நடிப்பில் திரைக்கு வர காத்திருக்கும் சாமானியன் திரைப்படத்தின் இயக்குனர் ராகேஷ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களே என்ன காரணம் இந்த இல்ல படம் ரிலீஸ்

நிச்சயமாக ஒரு ஆஃப்டர் லாங் டைம் எல்லா தேட்டருக்கு வந்து ஃபேமிலியோடு வர ஒரு நல்ல படமாக ஒரு கேரண்டியாக இருக்கும் அதே மாதிரி வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு வந்து ராமராஜன் சார் அவர்கள் வந்து ஹீரோவாக மறுபடியும் ஒரு படம் பண்ணுறாங்க அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே நிறைய சீக்கிரட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன சீக்கிரட் ஒளிஞ்சிருக்கு சார் அவர் ஹீரோ ஆனதுக்கு பின்னாடி இல்லை சார் வந்து ஒரு லாங் ஒரு ஆஃப்டர் கேப்புக்கு அப்புறம் வர்றாங்க வரும்போது ஒரு கதை கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கணும் ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும் அவருக்கு சாருக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் உட்பட்டு அந்த ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணும் அப்படின்னாரு அதை தாண்டி அதுவே பெரிய ட்விஸ்ட்டு தான் எங்களுக்கு கதை சொல்லும்போது போயிட்டு சாருக்கு அந்த ஸ்கேல்குள்ளேயும் வரணும் அது இன்னைக்கு ட்ரெண்ட்லேயும் இருக்கணும் மக்களுக்கும் பிடிக்கணும் தயாரிப்பாளருக்கும் சேவிங்ஸாக இருக்கணும் எல்லாத்தையும் மைண்டில் வச்சு ஒரு நேர்கோட்டில் எல்லாம் இணையும் போது தான் ஒரு ப்ராஜெக்ட் உருவாகுது அப்போது பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கதையில் வந்து சார் இதை கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு ரெண்டு பாயிண்ட்டு தான் அது ஒன்னு மாற்றிட்டேன் ஒன்று சாருக்கா ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில ஒன்னு விட்டுருங்க சார் அப்படின்னு அப்புறம் விட்டுட்டாரு அப்படி எல்லாமே இது வந்ததுதான் படத்துல ட்விஸ்ட்டுன்னா ஒரு ஒரு அழுத்தமான கதை இருக்கு படத்துல அந்த அழுத்தமான ஃபீல் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே படம் பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சென்ட் கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு செகண்டு ஒரு விஷயம் பண்ணும்போதும் நம்ம நிச்சயமா அந்த பாயிண்ட் அதுல கனெக்ட் ஆகிட்டு போவோம் ஸோ அப்படி ஒரு சென்டிமெண்ட்டாக அதுவும் குறிப்பாக லேடிஸ்க்கான ஒரு குழந்தைங்க லேடிஸு இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்குற ஒரு முக்கியமான படமாக இருக்கும் சாருடைய பல நாள் கனவு வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் என்ன விஷயம் சார் அது இல்லை என்னென்னா சார் அது ஒரு சின்ன ஒரு விஷயந்தாங்க அது பட் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் ஏன் பெற்றிருதுன்னா சாரோட கேரியரில் ராமராஜன் சார் ஃபஸ்ட்டு ஒரு தேட்டர்லேருந்து தான் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் இல்லையா தேட்டரில் வேலை பார்த்து படிப்படியாக முயற்சி பண்ணி அப்புறம் ஒரு அஸ்டண்ட் ஆக்டர் ஆகி டேரக்டர் ஆகி அப்படி இருக்கிறவரை ஒரு படம் ஹீரோவாகிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு தான் வேலை பார்த்த தியேட்டர்லயே அவரோட படங்கள் நூறு நாட்கள் எல்லாம் ஓடுறத பார்த்து நூறு நாள் இரநூறு நாள்னு ஓடுறத பார்த்து ரொம்ப ஒரு பயங்கர சந்தோஷப்பட்ட சார் வந்து அங்க ஒரு நாள் நம்ம ஷூட்டிங் பண்ணணும்னு அவருக்கு ஆசை அது அந்த டைம்ல மேலூர் கணேஷ் தியேட்டர்ல அப்போ அதை எப்படியாவது பண்ணணும்ன்ட்டு அந்த டைம்லேருந்து அவர் முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அது கரெக்டாக கதைக்கலங்கள் அமையாதனால அந்த டைரக்டர் சார் என்னை அழைச்சிட்டு போகலப்பா அது ஸ்கிரிப்ட் அப்படி அமையலப்பா அப்படின்னாரு நான் மதுரையில வேற ஒரு போர்ஷன்ஸ் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு சூழல்ல இருந்தேன் அதை எடுக்கும்போது சரி பர்பஸாக சாரோட இந்த ஆசையை நிறைவேற்றணும் அந்த பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார் அந்த மேலூர் கணேஷ் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டு சில மாண்டேஜஸ் அங்கே நான் எடுத்தேன் வாலன்றரியா எடுத்தேன் கதைக்குள்ள வர்ற மாதிரி அத கரெக்டா பொருத்தியாச்சு அவரோட ஆசை தானே அது அது சந்தோஷமா அதுக்கு ரொம்ப அவர் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டாரு அப்போ சார் இருக்கும்போது வேலை பார்த்தவங்க அப்பாக்கள் அந்த ஜென்ரேஷன் போய் அவங்க பசங்க இன்னைக்கு ஓனரா இருக்காங்கறதா இன்னைக்கு எங்களால பாக்க முடிஞ்சுது ரொம்ப ஒரு ஃபீல் கூட்ட ஒரு மெமரி இருந்தது அது நாங்க இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம் சார் அவர் ஆக்சுவலா ஷூட்டுக்கு வரும்போதே வந்து கலர் சட்டையில தான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாராமே ராமி ஆமா நீங்க வேண்டாம் நீங்களா ஆமா ஏன் சார் அவரோட ஒரு ட்ரேட்மார்க்னாலே அந்த கலர் சட்டைதான் அதை பார்த்து எவ்வளவு பேர் இப்ப வரைக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறாங்க தெரியுமா இந்த ஸ்கிரீன் பிளே அவர்கிட்ட சொல்லும் வந்து ஒரு நாலு பாயிண்ட் சாருடைய கொள்கைகளுக்கு வெளியில தான் நாங்க வச்சோம் என்னன்னா இந்த படம் முழுவதும் கலர் சட்டை படத்தில் கிடையாது தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க சார் அதனால ப்ளீஸ் சார்னு சொல்லி சொன்னோம் அப்போ நான் ஷூட்டிங்க்கு வரும்போதே வந்து சார் அந்த கலர் செட்டையோட வந்தால் அது மூடு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் ஸ்பாட்டுக்கே நீங்கள் நம்ம படத்தோட டோன்லேயே வந்துடுங்க ஆன்ஸ்க்ரீன் கேமராவுக்கு முன்னாடியும் சரி கேமராவுக்கு பின்னாடியும் சரி நீங்கள் அதே மாதிரி இருங்க அப்படின்னு தான் சொன்னேன் அப்படிதான் வந்தார் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒருத்தநாடுகிட்ட ஒரு தடவை ஷூட் எடுக்கும்போது தத்திவான்னு ஒரு சாங்கு அந்த பாட்டு ஷூட் பண்ணும்போது இங்கே என்ன கூப்பிட்டாரு சார் டே உங்களை சாரி ஹீரோ சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் அந்த பக்கம் ட்ராக்கில் இருக்கேன் சென்டா அப்புறம் ஒடியா வந்து சார் என்ன சார் டேரக்டரை பார்க்கணும் நீங்களாம் அப்படின்னு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு ஒரு வயசான அம்மா அங்கே நிற்கிது என்ன சார் சொன்னாங்க நீங்களே சொல்லுங்கள் சார் பரவாயில்ல அவங்கள்ட்ட என்ன அப்படின்னு எங்கள் ராமராஜன் வந்து என்கிட்டே கேட்குறாங்க யா அப்படின்னாரு நான் தான் சொல்றேன் என் சட்டையை போடுவிடுனா அதையும் போட மாட்டேன் நான் தான் ராமராஜன் சொன்னேன் அப்படின்னாரு இவருமே நடந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து ஏன் பான்னோட சட்டையெல்லாம் எங்கப்பானா அந்த அம்மா கேட்ட முதல் கொஸ்டினே அதான் அப்புறம் வந்து சரி சார் அப்படின்னேன் படத்துல தான் போட்டு தொலை விட மாட்டீங்க ஷூட்டிங்க்கு வரும்போதாவது நான் கலர்ஸ் எல்லாம் போட்டு போகிறனேன் அதை போட்டு போட விடுங்க அப்படின்னாங்க அப்புறம் அப்போலேருந்து சார் அவரோட பிராண்டு இதில் தான் ஷூட்டுக்கு வருவார் அப்புறம் அவரை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அந்த கூட்டம் எல்லாம் மதுரகுதிரை எல்லா ஊர் ராமகவுண்டன்பட்டி பாலமேடுன்னு எடுக்கும் தஞ்சாவூர்லாம் பார்க்கும்போது அந்த க்ரௌடு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல இன்னும் அவருக்கான அந்த மாஸ் வந்து அப்படியே இருக்குது அதை கண்ணால் பார்த்தோம் அந்த ரசிகர்களுக்கு வந்து ஒரு கரெக்டான தீனியாகவும் சாரோட அந்த இமேஜை வந்து இன்னும் மேலும் மேலும் போற்றி புகழ்கிற அளவுக்கு இந்த படம் நல்ல படமாக வந்திருக்கு நம்ம ராமராஜன் சார் உடைய ஃபேன்ஸாலேயே வந்துட்டு மதுரையில் வந்து ரெண்டு நாள் ஷூட் வந்து தள்ளி போடுற அளவுக்கு ஆச்சாமே சார் அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை என்னன்னா ஒரு ஒரு ஷிஃப்டிங் இருந்து ஒரு இருபது நிமிஷம் ஷிஃப்ட் ஆகி ஒரு கோயிலில் போய்ட்டு ஒரு மாண்டேஜ் ஒரு மேரேஜ் சீக்வன்ஸ் ஒன்று எடுக்கிற மாதிரி இருந்தது அங்கே போகும்போது பார்த்தா நாங்கள் ஷூட்டிங் போகும்போது லியோனி சார் சன்னு சிவாவும் நக்ஷான்னு சொல்லி ஒரு அப்கமிங் பண்ணோம் அவங்க ரெண்டு பேரும் பண்ணுற பண்ணுறது தான் அந்த மேரேஜ் சீக்வன்ஸ் அதனால லியோனி சார் பையன் சிவா இவங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொன்ன சரி இவங்கலாம் வளர்ந்து வரும் நடிகர்கள் இல்லையா அதனால ஓரளவு அந்த ஷூட்டிங்கே உண்டான ஓரளவு ஹைப் இருந்தது ஆனா ஒரு நாலு மணிக்கு மேல ராமராஜனும் வராரு கூட ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் சார்லாம் வர்றாங்கன்ற தகவல் அந்த கிராமத்துக்குள்ள பரவிடுச்சு போல்றேன் பறவை அங்கே போனால் ட்ராக்கே போட முடில லைட்டு போயிடுச்சு கூட்டம் நான் கூட்டம் சரியான க்ரௌட் அங்கே எல்லாேருமே அந்த சீக்வன்ஸ் மொபைலில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு ஷூட்டிங்க்கான ஒரு சிம்பிள் பாதுகாப்போட தான் போயிருந்தோம் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே ரொம்ப அதை கண்ட்ரோல் பண்ண முடில அப்புறம் சாரே கண்ட்ரோல் பண்ணார் மொத்த கூட்டத்தையும் எப்படியோ தெரிஞ்சிருச்சு சார் நமக்கு நாங்கள் சிவா வச்சு தான் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் அது லியோனி சார் வர்றாரான்னு அப்போயே எல்லாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் பார்த்தா நீங்களும் வந்தோடனே மதுரையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல சார் இந்த கூட்டத்தை அப்படின்னு சொல்லி அவரே கண்ட்ரோல் பண்ணா இருக்கு கொஞ்சம் லைட்லாம் போயிருச்சு ஒரு டூ ஹவர்ஸ் லேட் ஆயிடுச்சு அந்த கூட்டத்தினாலேயே ஒரு ரெண்டு மணி நேரம் ஷூட்டிங்கே டிலே ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ மாஸ் வந்து அது மதுரையும் நம்ம மக்கள் நாயகனையும் எப்பயும் பிரிக்க முடியாது போல அதனால வந்து அதுக்கான ஒரு இது இருந்துச்சு பார்த்தேன் ஏன்னா நம்ம வந்து அவர் அந்த காலத்துலலாம் வந்து மாசா நேட்டிவ் சப்ஜெக்ட்ல வந்து நிறைய பார்த்திருக்கோம் பட் இப்போ ட்ரெயிலர்ல பார்க்கும் போது நேட்டிவிட்டியே இல்லை ஃபுல்லா வந்து அர்பனா பயங்கர மாடர்னைஸ்டா வந்து நம்ம ராமராஜன் அவர்களை பார்க்குறோம் சோ எப்படி சார் இந்த டிஃபரன்சியேஷன் வேணும்ட்டு எடுத்துட்டு வரணும்னு எடுத்துட்டு வந்தீங்களா இந்த கதைக்காக அது அந்த மரத்தை கொண்டு வந்து சிட்டில ஊன்னா அது சிட்டி மரம் ஆகவே ஆகாது அவர் வந்து என்னைதான் என்னதான் சிட்டி பேக்ட்ராப்ல சார் பண்ணிருந்தாலும் அந்த வெள்ளந்தியான அந்த மனமும் அந்த எளிய மக்களோட இருக்கிற அந்த கனெக்டிவிட்டியும் ஹண்ட்ரட் பர்சென்ட் கொடுத்துருக்காரு அதாவது சென்னையில் இருக்கவங்களே ஒரு செவன்ட்டி பர்சன்ட்க்கு மேலே கிராமங்கள்லேருந்து வந்தவங்க தான் இல்லையா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி அவரோட கேரக்டர் ஸ்டெஷன் இருக்கும் கதைப்படிமே அவர் வில்லேஜ்மேன் தான் இங்க வந்து என்ன பண்ணாருங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது அவரோட அந்த நடை உடை பாவனைகள் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலும் அவரோட அந்த கதாபாத்திரம் அவர் பேசும் வசனங்கள் படத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இது எல்லாமே எளிய மக்களோட அந்த கிராமத்து மக்களோட ஒன்றி தான் இருக்கும் சார் பட்டி தொட்டி எல்லாம் ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு அந்த காலத்தில் அப்படின்னா அந்த செண்பகுமை பாட்டு அந்த பாட்டை வந்து கூலியில வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து விசில் பண்ணிட்டு வர மாதிரி வந்து நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்றப்போ நம்மளுடைய சார் படத்துல நம்ம சாரோட சாங் பயங்கர ஃபேமஸான சாங் அது ஏதாவது வந்து பண்ணியிருக்கீங்களா சார் இல்லை நாங்கள் பண்ணுற மாதிரி வைக்கலை எங்களுக்கு வந்து இதில் ஒரு பசுமாடு வந்து ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் இருக்கும் அதனால் வந்து நாங்கள் முறைப்படி காப்பிரைட்டு வாங்கி அதை ஒரு இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் அது என்னன்னா கதையோடு இருக்கும் அது ஏன்னா வந்து நாங்கள் ஆக்சுவலி லொக்கேஷன் பார்க்க போகும்போது இதில் அந்த பசுமாடு சீக்வன்ஸ் இந்த படத்தில் கிடையாது நம்ம படத்தில் ஒரு தடவை லொக்கேஷன்ஸ் பார்க்க போயிருந்தோம் போயிருக்கும் போது மதுரையில் ஒரு முந்திரி காடு மாதிரி இருந்தது அந்த தோட்டத்து ஓனர் வந்து ஒரு அம்மா வந்து அந்த அம்மா தான் வந்து லொக்கேஷன் பர்மிஷனுக்காக பார்க்க அலோவ் பண்ணியிருந்தாங்க பார்த்துட்டு வரும்போது யார் இது அப்படின்னாங்க அது மாதிரி ராமராஜன் சார் படமா அப்படின்னு சொல்லி சொன்னோம் நீங்கள் தான் டேரெக்டராக ஆமா கூட மேனேஜர்ஸ் சார் அஸ்டன்ட்லாம் போயிருந்தோம் சரிப்பா மாடு இருக்கா இல்லையா அந்த படத்தில் அப்படின்ட்டு சாதாரணமாக கேட்டுட்டு அந்த அம்மா போனுச்சு நான் வந்து மாடெல்லாம் கிடையாது இதில் கொஞ்சம் துப்பாக்கி மட்டும் இருக்குது அப்படின்னேன் ஏன்னா நீ ராமராஜனை வச்சுட்டு மாடு இல்லாமல் என்ன படம் எடுக்கிற அப்படின்ட்டுச்சு அந்த அம்மா எனக்கு உண்மையிலே அதை நான் ஒரு பெரிய வேல்யூவான ஒரு பாயிண்ட்டை தான் எடுத்துக்கிட்டேன் இன்னுமும் அதை நம்புறாங்க ஒரு படம் எடுத்தால் எப்படியாவது அதாவது நீ என்ன கதை வேணாலும் சொல்லு திரைக்கதை வேணாலும் சொல்லு ஆனால் எப்படியாவது மாட்டை உள்ளே கொண்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்க அவங்க பேசின விஷயம் நான் உடனே ராமராஜன் சாருக்கு ஃபோனை போட்டு அம்மா இங்க வாங்க சார் லைன்ல இருக்காரு பேசுங்கன்னு கொடுத்தேன் அந்த அம்மாவால நம்பவே முடியல குடத்தை கீழே போட்டுருச்சு சந்தோஷத்துல போட்டுட்டு சார் நீங்க தான் பேசுறதா அப்படின்னு ஒன்னு நான் ராம் ராமராஜன் தான் பேசுறேன் அப்படின்னாரு சார் அவர் ஸ்டைல்ல அப்புறம் ரெண்டு பேரும் பேசுனாங்க பேசி முடித்தோடனே சார் மாடு இல்லைன்னா அந்த பக்கம் லொக்கேஷனே தரமாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னேன் பார்த்துக்கோங்க சார் அவங்க தான் படம் பார்க்க போகிறவங்க அவங்களுக்கு தான் படம் பிடிக்கணும் அப்படின்னாரு சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இதில் வந்து அவருடைய பின்புலம் வில்லேஜ் இருக்குது ஆனால் அதில் மாடை கொண்டு வரது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் சரின்னு சொல்லிவிட்டு அது பசு வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு ஒரு உயிரினம் சரி நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை ஒரு செண்பகம்னு ஒரு மாடு ஒரு கதாபாத்திரம் அதை அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி இருப்போம் ஸோ அதுக்கான ஒரு அழுத்தம் இருக்கும் கதையில் ஸோ அதனால் எங்களுக்கு அது கதாபாத்திரமே அமைஞ்சது அதை இப்போது சூப்பர் ஸ்டாரும் அவரோட சாங்கில் ஹம் பண்ணியிருக்காரு அந்த இதில் அது ரொம்ப மகிழ்ச்சி தானே அது ரொம்ப நல்ல விஷயம் இருக்கு எங்க படத்துல இருக்கு மக்கள் நாயகனை மாட்டையும் எப்பயும் பிரிக்க முடியாதது என்னவோ மக்கள் நாயகனும் பசுமாடுங்கிற மாதிரி அது கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கோம் சார் ஒரிஜினல் வெர்ஷன்ல பாப்போமா இல்ல கொஞ்சம் ரீமிக்ஸ் ஆகி இருக்குமா சார் ஒரிஜினல் வெர்ஷன்ல பாக்கலாம் ஒரிஜினல் தான் போதே ஒரிஜினல் தான் சூப்பர் அதே ஏனா இசைஞானியே ஒரிஜினலா கொடுக்கும்போது அத ஏன் நம்ம ரீமிக்ஸ் பண்ணனும் இந்த படத்துக்குமே இசைஞானி ஐயா தான் அதனால அது அப்படியே இருக்கட்டும் அப்படினு விட்டாச்சு சூப்பர் சார் இன்னொரு ஒரு ஃபானும் வந்து ராமராஜன் அவர்களை பார்த்துனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாமே கண்ணு கலங்கி இல் ஓகே கண்ணுக்கிழங்கல ஒரு டே ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு கூட்டிட்டு வந்தோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஏன்னா அவரு சாரோட்பேக் தெரியுங்களா அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவர் கூட வந்தவங்கலாம் இறந்துட்டாங்க அந்த ஒரு சார் மட்டும்தான் மறுபிறவி எடுத்து வந்திருக்காரு அதை கூட கே எஸ் ரவிக்குமார் சார் கூட சொல்லியிருப்பாரு ஆடியோ லஞ்சில கூட திரும்ப இசைஞானி ஐயா எழுதி இசையமைச்சு பாடி அதை இவர் பாடணும்னு இந்த இருந்தனால இருந்தனாலதான் அந்த உயிர் பொழைச்சி வந்திருக்கு அப்படின்னாரு ஆடியோ லஞ்சில் அந்த மாதிரி சார் வர்றது அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நடிக்கிறத பார்த்துட்டு அங்கே ஷூட்டிங் பார்க்க வந்த லேடிஸ்லாம் அழுதுட்டாங்க ஆக்சுவலாக அதுதான் அந்த ஒரு இது பார்க்கும்போது அவர் எவ்வளோ அந்த சென்டிமெண்ட்டாக அவர் மேலே இருக்காங்க அப்படிங்கிறத நான் உணர முடிஞ்சது இசைஞானி அவர்களுடைய இசை ஏற்றி விட்ட ஏனியில் ஏறி பயணம் பண்ணவங்க நம்மளுடைய ராமராஜன் சார் அவருடைய படங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி வரப்போது அதில் வந்து இசைஞானி சார் தான் வந்து பாட்டு அமைக்கணும் அப்படின்ற முடிவு நீங்கள் எப்போ எடுத்தீங்க சார் இல்லை இப்போ கதையெல்லாம் சொல்லி முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் புடிசர் ஒரு நாள் வந்து நம்ம தயாரிப்பாளர் மதியலகன் சார் தான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில் அவர் தான் வந்து இசைஞானியாவையும் அவரையும் ஒன்றா சேர்த்தா நல்லாயிருக்கும் இந்த படத்தில் அப்படின்னாங்க சார்ட்ட போய் சொன்னேன் அது ரொம்ப நாள் ஆச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு அண்ணனோட சேர்ந்து அது என்னோட பெரிய தவம் அவரோட பாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் உடனே போகலாம் அப்படின்ட்டு கங்கைமரன் சார் கால் பண்ணார் ராமராஜன் சார் ஸோ அந்த மீட்டிங் ரெடி பண்ணி கொடுத்ததே கங்கைமரன் சார் தான் அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு அப்புறம் ஒரு டேயில் வர சொன்னாங்க ஐயா இசைங்கானியை ரொம்ப படப்படப்பாக இருந்தது நான் படமாயி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கதை போய் இப்போ சொல்லணும் யார்கிட்ட இசைங்க நீ ஏட்ட நல்லா தெரிஞ்ச ஸ்க்ரீன் பிளேவே மறுபடியும் பயம் வருது எனக்கு திரும்ப திரும்ப ப்ரிப்பேர் பண்ணி தான் இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா எங்களுக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன் பார்த்தா என்ன அப்படின்னாங்க இது மாதிரி கதை சொல்லணும் சார் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு லுக்கு மட்டும் விட்டுட்டு நீ படமா எடுத்துட்டு வந்துடு நான் பாத்துக்கிறேன் கதையெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு சரி ஒரு சாங் வேற இல்லை சாங் இருந்தாவது பிஃபோர் ரெக்கார்ட் பண்ணிட்டு போகலாம் அது சுச்சுவேஷன் சொல்லலாம் கொஞ்சம் நிறையா பேசவே முடிய மாட்டேதே டக்குன்னு சார் என்ன நினச்சார்னு தெரில இவன் முதல்ல படத்தை வா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சார் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு மாண்டேஜஸ் ஒன்று எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் அவரோட சாரோட பழைய சாங்கை போட்டு ஸ்பாட்டில் ப்ளே பண்ணி அந்த மீட்ருக்கு தான் இப்போ நம்ம இங்கே ஒரு சாங்கை வைக்க போகிறோம் அப்படிங்கிற மைண்டில் வச்சு அதுக்கு ஒரு மாண்டேஜஸ் ஒன்று கம்போஸ் பண்ணி எடுத்தோம் எடுத்துட்டு ரீ ரெக்கார்டிங் வரும்போது அதை ஆஃப் பண்ணியாச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு ரீ ரெக்கார்டிங்க்கு கொடுத்தோம் கொடுத்தோன்னே அந்த இடத்துல இது என்ன பாட்டு இங்கே என்ன மாதிரி மூடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சொன்னேன் அப்புறம் அந்த மூடுக்கு வந்து ஒளி வீசும் எதிர்காலம் வாழ்வின் வைபோகம் இன்று தொடங்குவே அப்படின்னு சொல்லி எழுதினாரு அது உண்மை எங்களுக்காக எழுதுகிற மாதிரி இருந்தது இசையனையோட ஒர்க் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய பிராப்தம்தான் அதுவும் அந்த ரெண்டு பெரிய மகா கலைஞர்களையும் இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் சேர்த்த அந்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ஒரு பெரிய இறைக்கு நன்றி சொல்கிறேன் சார் அதே மாதிரி வந்து படத்தில் செட்டு வந்து பயங்கரமாக இருந்தது சார் நிறைய பேர் வந்துட்டு ஒரிஜினல் பேங்க் அப்படின்னு நினச்சிட்டு பணம் டெபாசிட் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டாங்களாமே ஆமாம் ரகேஜா டவரில் வந்து ஒரு பெரிய செட் ஒர்க் ஒன்று போட்டிருந்தோம் துணிவு கூட ஆக்சுவலாக அங்கே தான் எடுத்ததான் சொன்னாங்க அந்த செட் ஒர்க் எடுக்கும்போது ஃபிஃப்த்து ஃப்ளோரில் போட்டிருந்தோம் போடும்போது வந்து பக்கத்தில் ஒரு ஆடியோ கம்பெனி இருக்குது நேம் மறந்துட்டு அந்த ஆடியோ கம்பெனிக்கு வந்த அம்மா ஏதோ பேங்க்கு போகணும் போல் இருக்கு ஒரிஜினலாகவே உள்ளே வந்து எல்லாம் ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ராமராஜன் சார் கூப்பிட்ட இங்கே வாமா இந்த பக்கம் கேமராலாம் இருக்குது பரும்போது ஷூட்டிங் எடுக்கிறாங்கம்மா நீங்கள் என்ன வந்திருக்க அப்படின்னோடனே ஏன்னா அந்த அம்மா ஜூனியர் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்லேயும் அவங்க துணை நடிகர்கள் சங்கத்தில் பார்க்குறப்ப ஏன்னா உள்ள ஒரு நூறு பேர் இருக்கும் க்ரௌடு இருக்கிறோம் டெய்லி பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் கண்டினியூட்டி க்ரௌட் வேறு அப்ப அந்த அம்மாவை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போதுலாவே பேங்க்னு அவங்க நம்பி வந்துட்டாங்க அந்த செட் இருந்துச்சு வந்து இல்லைன்னு சொல்லாம வேலையிலே இறங்கிட்டாங்க செட்டுக்கு எல்லாமே இருக்கும் அப்புறம் திருப்பி கொடுத்து எல்லாம் ஒரு நகைச்சுவையிடுச்சு அப்புறமா ராமராஜ் சாரை பார்த்துட்டு அந்த அம்மா கிளம்பிடுச்சு அப்ப ஷூட்டிங்லயே நிறைய சுவாரஸ்யமா அனுபவங்கள் கண்டிப்பா ஏகப்பட்ட சுவாரஸ்யம் இருக்குது அதே மாதிரி பாக்கும்போதே தெரிஞ்சது ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளம் சார் நமக்கு பிடித்த எல்லா ஸ்டார்ஸுமே வந்து படத்தில் இருக்காங்க ஸோ ஸ்டார்ஸ் எல்லாரை பற்றியும் சொல்லுங்கள் இப்போ ஸ்டார்ஸ் வந்து இப்போ நம்ம ராமராஜன் சார் சென்ட்ரு ஃபிகரா லீடு கதையோட லீடாக இருக்கும் பட்சத்தில் சுற்றி அந்த சப்போர்ட்டிங் தேவைப்பட்டுச்சு எனக்கு ஏன் அப்படின்னா அவர் எனக்கு பேர் இல்லையான்னு கேட்பார்ல அவருக்கு ரெண்டு பேர் ஜோடி ஒன்று ராதா ரவி இன்னொன்று எம்எஸ் பால் மாதிரியான பேர் இந்த ரெண்டு ஜோடியோட தான் அவர் படம் ஃபுல்லாக இருப்பார் அப்போ இந்த மூணு பேர் செய்கிற சில விஷயங்கள் வந்து எல்லாேரும் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு நட்புக்காக பண்ணும்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தார் படத்துக்குள்ளே நான் ராமராஜன் சார் மேலே இருக்க அந்த அன்புனால் நான் பண்ணித்தரேன்பா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பெரிய பிராப்தம் பெரிய மதிப்புக்குரிய கே எஸ் ரவிக்குமார் சாருக்கு நன்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவராலாக போஷங்கடண்ணன் வந்தார் உள்ள போசங்க டண்ணன் வந்து ஒரு பெரிய இப்போ டேரக்டர் கம்மா ஆர்டிஸ்ட்டு அவரும் ஒரு பிரமாதமான ரோல் பண்ணியிருக்காங்க அப்புறம் அப்படியே மைம் கோபி என்ன இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க அந்த பக்கம் லேடிஸில் பார்த்தா அந்த தீபாக்கா வினோதினி மேடம் அபர்னிதா வந்து இப்போ ஹீரோயினா பண்ணாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாங்க சுமிருத்தி வெங்கட்டு ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான படங்கள்லாம் அவங்களும் என்னோட நட்புக்காக வந்து ராமராஜன் சார் படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்களும் பண்ணி கொடுத்தாங்க அது மாதிரி ஒரு கலக்கப்போதியார் டீம் நிஷா முல்லை கோதண்டம் வினோத் எல்லாம் பண்ணாங்க லியோனி சார் சன்னு சிவா அவன் ஒரு மண்மனம் மாறாத முகம் அவன் ரொம்ப லைவாக படத்துக்கு ஒரு பெரிய ஒரு உயிர் கொடுத்துருக்கான் அவனும் சிவா நக்ஸான்னு சொல்லி ஒரு புது பொண்ணு ஸோ இப்படி ஒரு பெரிய டீம் காசன் குரு மாஸ் ரவி ஜகா ஜ இதே மாதிரி சிவகுரு தஞ்சை ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் குரு இருக்குது ஸோ எல்லாேருமே இருக்காங்க எல்லாருக்குமே வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அந்த உழைப்பு கன்வின்சிங்காக இருக்கிற விஷயங்கள் கொடுத்துருக்கோம் அதுவும் அவங்கவுங்க கேரக்டர் எல்லாம் சாதாரண நடிகர்கள் இல்லை எல்லாருமே ஜாம்பவான்ஸ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவுங்கவுங்க இதுல கஜராஜ் சார் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ் சாரோட அப்பா அந்த மாதிரி ஒரு பெரிய டீம் வச்சு தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு படம் வந்தோடனே நீங்களே அத பாத்து ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாயிருக்கு ராமராஜன் சாரை வச்சு சாமானியன் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்க போறோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து ராமராஜன் சாரோட என்னென்ன படங்கள்லாம் பார்த்தீங்க அதுல இருக்கறதெல்லாம் இதுல கொண்டு வரணும் இல்லை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் என்னோட எல்லா படங்களும் பார்த்து தான் நம்ம பண்றோம் நார்மலாகவே நம்ம வீட்டில இருக்கும்போது டிவியில் அவரோட சாங்ஸ் எல்லாமே இளையராஜா சார் காம்பினேஷன்ல ஓடுது இப்போ கூட இருக்கும்போது பக்கத்தில் பஸ்ஸில் கூட தானாக வந்து சந்தன மீன் பாட்டு ஓடுது ஸோ அதான் நினச்ச சார் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட அந்த பாட்டு ஒரு ரூபத்தில் வந்துடுது நமக்கு அப்படின்னு அதனால அவர் படங்கள்னு ஸ்பெஷலாக எதுவுமே பார்க்கல இந்த படத்தில் அவர் எப்படி ஸ்பெஷலாக காட்டணுங்கிறதல தான் கான்சென்ட்ரேட் பண்ணமே தவிர அவரோட பிஃபோர் படங்கள் பார்த்து இது வரும் வரக்கூடாதுன்னு ஏன்னா அவரோட பிஃபோர் படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் படம் அந்த படங்களை எடுத்த இயக்குனர்களையும் தயாரிப்பாளரையும் இசையமைப்பாளரையும் நான் ஆக்சுவலி வணங்குறேன் அவங்களாம் போட்ட பாதையில் தான் நம்ம பயணம் செய்கிறோம் அப்படிங்கும்போது எல்லாமே ப்ளஸ்ஸு தான் ஸோ இன்றைக்கி காலகட்டத்துக்கு சாரை வச்சு எப்படி நம்ம கரெக்டாக கன்வே பண்ணுறதுங்கிறதா யோசனை தவிர அந்த படங்களை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கல எதுவுமே இந்த படங்களை நான் வணங்குறேன் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அவரை காட்டுவோம் அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மூவிஸ் நம்ம பார்க்குறோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ்ல எல்லாம் வருது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்ல கண்டிப்பா ஆடியன்ஸ் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணுவாங்கப்பா இந்த ஒரு விஷயத்தினாலேயே வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கோம்ல சார் அது என்ன விஷயம் உங்களுக்கு கடன் இருக்குதா பவித்ரா கடனா எனக்கா இப்போதைக்கு எதுவும் கிடையாது கடன் ஒன்னு இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஒரு இருக்கு தௌசண்டோ அந்த கடன் உங்க கழுத்தை நெரிச்சதுன்னா என்ன ஆகும் ஒரு சின்ன விஷயம் எப்படி பெருசா அப்போ ஒரு பெரிய மனிதர் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அனுபவசாலி நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கலெக்ட் பண்ண ஒருத்தர் ஒரு விஷயம் ஒரு மெசேஜ் சொன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அவர் சொல்கிறதுக்கான அந்த பக்குவமும் அறிவு அனுபவ அறிவும் அவருக்கு இருக்கணும் அவர் சொன்னால் நாலு பேர் கேட்கணும் இப்படி ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு பவர் தேவைப்பட்டுச்சு அந்த பவர் தான் இதில் ராமராஜன் சார் அவர் வந்து ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு பகை இல்லாத ஒரு வாழ்க்கை இது மூணு ஒருத்தனுக்கு எப்போ அமையப்படுதோ அவன் தான் பாக்கியசாலி அப்படிங்கிறது தான் அந்த கதையோட லைன் ஸோ அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறதுக்கு ஒரு மாஸ் தேவைப்பட்டுச்சு அந்த மாதை சென்டிமெண்ட்டாக அவர் கொடுத்துருக்காரு புதுசா இருக்கும் நான் நம்புறேன் அதே மாதிரி சார் இந்த படத்துக்கு டைலாக் வந்து யார் எழுதுனா சார் ஒவ்வொரு டைலாகுமே எங்களுக்கு ட்ரைலர் பாக்கும்போதே வந்து பயங்கரமா இருந்துச்சு யாரும் எழுதுனா சார் ஆமா சூப்பர் சார் அந்த இங்கிலீஷ்ல லாஸ்ட்ல ஒரு டைலாக் வருமே அது நீங்களே சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சார் அதாவது ட்ரைலர் பிகினிங்ல பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்காரன் மேல் ஜாதி கீழ் ஜாதி இப்படி ஒரு புண்ணாக்குமே கிடையாது இங்கே ரெண்டே ஜாதி தான் ஒருத்தன் பணம் கொடுக்குறவன் இன்னொருத்த வாங்குறேன் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் தான் பணமே சுத்திட்டு இருக்கு இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் தான் எல்லாமே சுத்துது உலகமே சுத்துதுன்ற மாதிரி சொல்லியிருப்போம் சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து த ஆர்னரி மேன் அதான் இந்த ஆர்னரி மேன் இந்த எக்ஸ்ட்ரார்னரி சுச்சுவேஷன் அதாவது இந்த ஆல்ஃபர்ட் ஹிச்ச்காக் சார் படங்கள்லாம் பார்ப்போம் நாங்கள் இன்சூட்டில் அப்ப என்னன்னா ஒரு சராசரியான ஒரு சாதாரண மனிதன் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல்ல மாட்டிக்குவான் அதுல இருந்து எப்படி மீண்டு தன்னை வெளியே கொண்டு வராங்கிறது அதுல இருக்கும் சோ அது மாதிரி வந்து இது வந்து ஆர்னரி மேன் கிடையாது சாமானியன் தான் ஆனா ஒரு சாமானியன் நினைச்சா சரித்திரனா மாறலாங்கிறது தான் மீன் பண்ணி அது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க சொன்னேன் அப்போ அத சின்ன டிரான்ஸ்லேட் பண்ணி போஸ் அந்த வாய்ஸ் கொடுக்க சொன்னேன் அதுக்கு முன்னாடி சரவணன் அவர் வந்து சொல்லுவாரு பவர்ஃபுல் மேன் அப்படின்னு பாரு அவர் போஸ் அதாவது மூணு பேரோட வாய்ஸ் ட்ரைலர்ல மிக்ஸ் பண்ணிருப்பேன் எல்லாருக்குமே குரல் ரொம்ப ராதாரவி சார் ஃபர்ஸ்ட் அப்புறம் அண்ணன் வாய்ஸ் சரவணன் சோபியா வாய்ஸ் மூணையும் மிக்ஸ் பண்ணிருப்போம் அந்த நீங்க கேட்கற அந்த குறிப்பிட்ட டைலாக் வந்து போசங்கட் சொன்ன வசனம் தான் எடுத்ததுதான் சாமானியன் அப்படின்னு ஒரு அதே மாதிரி ஷூட்டிங் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா அவுட் புட் வந்து எத்தனை வேர்ஷன் நீங்கள் வந்து எடிட் பண்ணீங்க எந்த வேர்ஷன் நாங்கள் மக்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் இல்லை என்னென்னா எடிட் வந்து நான் வெர்ஷன் கணக்குனா ஒரு சீனே ஒரு ஏன்னா நமக்கு மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் பேப்பருக்கு வந்து அதுதான் கம்போஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு டைப் தான் எடிட் பண்ணுவேன் அதை அப்பப்போ ஒரு ஸ்பாட்லேயே டிசைட் பண்ணிடுது என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை எடிட் பண்ணுற ஸ்பாட்டில் ஒரு சீன் பண்ணி முடித்தோன்னு இன்னொன்னு பண்ணி பாக்குறது பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு சீனையும் ஒரு ரெண்டு நான் சீன் பண்ணியாச்சு பண்ணி ஒரு மாலையா கோரிக்கிற மாதிரி டோட்டலா ஆர்டர்ல பார்க்கும்போது சில இடங்கள் வந்து இது அந்த பேட்டர்லேயே வச்சிருவோம் இதை அப்படின்ட்டு சில ஆல்ட் இருக்கும் அதனால ஒரு மூணு வெர்ஷன் எடிட் பண்ணிருக்கோம் நீங்க வெர்ஷன் என்னன்னா மொத்தமா படமா முடிச்சுட்டு கரெக்ஷன் பண்றது இல்ல அப்பப்பயே ரெண்டு மூணு ஒர்க்கு பண்ணிட்டே போயிட்டா அது ஈஸி அதாவது நம்ம எக்ஸாமுக்கு போய் அந்த டைம்ல உளுந்து உளுந்து படிச்சு நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காம அன்றாட பாடம் நடத்துறத ஈவினிங் வந்து படிச்சுட்டா நமக்கு நல்லது இல்லையா அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த படத்தை பண்ணிருக்கோம் சூப்பர் சார் நீண்ட நாட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு படம் எடுக்கிறோம் அந்த படத்துல வந்து ஒரு மெயின் லீடா பண்றோம் அப்படின்றப்போ அந்த படம் முடிஞ்சிட்டு ராமராஜன் சார் அதை பார்த்துட்டு என்ன சொன்னார் உங்ககிட்ட இல்ல சார் வந்து படம் டப்பிங்ல பார்த்துட்டாரு பார்த்துட்டு டேரக்டரை இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் இயக்குனர் ஆயிடணும் அப்படின்னு வாழ்த்துனார் ரொம்ப நல்லா வந்திருக்குப்பா அப்படின்னாரு அவர் வாய் முகூர்த்தம் படம் பழிக்கணும் சீக்கிரம் இறைவனை வேண்டிக்கிறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் அவரும் வந்து ரசித்து ரசிச்சு நடிச்சிருப்பார் ஆனால் எடிட்டில் வந்து கொஞ்சம் டைம் டியூரேஷனால் இல்லை மற்ற ஃபேக்டர்ஸ்னால நீங்கள் எடுக்க வேண்டியதாக ஆயிருக்கும் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஏதாச்சும் இருக்கா ஆமாம் ஒரு ரெண்டு மூணு இடம் ட்ரிமிங் ஆயிருக்கு சாரோட போர்ஷன்லையே அது வந்து கதைக்கு பலமாக இருக்கிறனால எடுத்திருக்கோம் அதான் அவர் வந்து என்னென்னா அவர் ஸ்டா சார் ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த நம்ம காலு கீழே கொஞ்சம் கிளையெல்லாம் தப்பு தப்பாக முளைச்சிருக்கும் அப்போ தான் அந்த உங்களுக்கு பயிர் நல்லா இருக்கணும்னா அதை எடுக்கிற மாதிரி ஒரு படத்துக்கு கொஞ்சம் அன்வான்ட் ஃபுட்டேஜ்னு ஒரு டென் பர்சன்ட் இருந்ததுன்னா அதை எடுக்கும்போது தான் ஸ்க்ரீன் பிளே க்ரிப் ஆகும் அதனால் எது ப்ளஸ்ஸாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க சார் அப்படின்ட்டு எனக்கு அந்த முழு சுதந்திரம் தயாரிப்பாளரும் மதியழகன் சாரும் சரி மக்கள் நாயகனும் எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே சார் அதே மாதிரி நம்ம முன்னாடி பேசின மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கான அந்த இடம் ஏப்போ எனக்கு கொஞ்சம் டைலாக் டைலாக்லாம் கம்மியா வச்சிருக்கப்பா ஏன்பா எனக்கு நிறைய இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து கிளாஷஸ் ஏதாவது ஆச்சா சார் கதை சொல்ல போறோம்ல ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லயே வந்து உங்களுக்கு கதை சொல்லும் அவங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் என்ன எத்தனை நாள் கால் சீட்டு வேணும் படத்தில் அது என்ன மாதிரி இம்பேக்டை கிரியேட் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளியராக கிறிஸ்டல் க்ளியராக சொன்னதுக்கு தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க அதனால யாருக்குமே அந்த டவுட் வராது இப்போ உங்களுக்கு த்ரீ டேஸ் தான் சார் உங்களுக்கு டென் டேஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தெரிஞ்சிடும் இதில் நம்பர் ஆஃப் டேஸ் அதிகம்னா எம் எஸ் பாஸ்கர் சார் ஆதாரவி இருக்குது ஸோ மீது எல்லாருக்குமே நம்பர் ஆஃப் ராமராஜன் சாருக்கு அடுத்தபடியாக சொல்கிறேன் மற்ற ஆர்டிஸ்ட்குலாம் நம்பர் ஆஃப் டேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அதுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் படத்தில் இருக்கும் ஸோ அதுதான் அதோட இது சார் அதே மாதிரி நீங்கள் எடுத்த முன்னாடி படங்களுக்கும் இந்த படத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த படம் கொடுத்துருக்கு ஓகே என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்கமிங் ஹீரோ வச்சு தான் பண்ணேன் துருவா வச்சு பண்ணேன் இதில் சார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹீரோ இதில் என்னென்னா ஹீரோக்கள் உடைய வடிவங்கள் வேறு வேறையாக இருந்தாலும் இப்போ சாரை வச்சு பண்ணும் அந்த க்ரௌடு இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேராக போகணுங்கிற அந்த பொறுப்பு டைமிங்க்கு கரெக்டாக வந்துடுவாங்க அப்போது அந்த விஷயத்த நம்ம நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம போய் நல்லா ப்ரீ பிளானாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கூடுதல் அக்கறை இதுதான் வித்தியாசங்கள் நமக்கு ஸோ என்னென்ன எல்லாேருமே சீக்கிரமாக வந்துடும் ஸ்பாட்டுக்கு பட் சார் இருக்கும்போது நமக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் சீனியர் ஆர்டிஸ்ட்டு சார் வரும்போது நம்ம யாரையும் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது முன்னாடியே டைலாக் பேப்பர் முன்னாடியே கொடுத்துட்றோம் கொஞ்சம் ஸ்பாட்டில் கொடுக்குறதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிட்டு பிஃபோராக என்ன எடுக்கணுங்கிறத கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம என்ன தான் டைலாக் கொடுத்தாலும் சார் அவரோட வடிவத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிடுவார் டோட்டலாக ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கிற மாதிரி

அதோட ஸ்கேல் என்னென்னு பார்த்து தான் நம்ம அதை கரெக்டாக பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங் அதாவது மாசான ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஹேண்டில் பண்ணும்போது உள்ள அனுபவங்கள் என்னங்கிறத இந்த படத்தில் நிறைய சேகரிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் இன்னும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இறைவன் அருங்கரத்தில் ஹேண்டில் பண்ண முடியும் அந்த ஒரு நம்பிக்கையை அந்த மக்கள் நாயன் படம் எனக்கு கொடுத்துருக்கு சூப்பர் 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 சார் அதே மாதிரி வந்து ராதாரவி சார் வந்து கொஞ்சம் கோவப்படக்கூடிய கேரக்டர் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி சார் இருந்தது அவரை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோர்லாம் எனக்கு லிஃப்ட் வேணும்னு சொல்லுவாங்க ஏன்னா மேபி ஏறணும் அங்கேருந்து ஏற ஏறி நடங்கி பாசிங் ஷாட்லாம் இருக்கும் அது கொஞ்சம் படிக்கட்டிலலாம் இறங்கி நடந்து வர ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர்னால அந்த மாதிரி இடங்கள்ல சார் கொஞ்சம் கோவப்பட்டது உண்டு அது அன்பாக அது ஒரு அப்பா பிள்ளைக்குமான ஒரு கோவம் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து உண்டு ரொம்ப ஜாலியான மனுஷங்க அவர் உள்ளே வந்துட்டாலே டோட்டல் செட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப கொய்ட்டாகிடும் இப்போ கோயம்பேடில் கூட ஒரு தடவை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா கடுமையான ரெயின் எஃபெக்ட் வந்துருச்சு மழை பெய்யும்போது எல்லாருமே பஸ்ஸுக்குள்ளே ஆம்னி பஸ்ஸில் எல்லாமே ஏறிட்டோம் கேமரா எல்லாத்தையும் தூக்கிட்டு அது ராதரவி சார் சீக்வன்ஸை பார்த்து அந்த நேரம் நான் அப்போ பின்னாடி நிற்கிறது தெரியாமல் கடவுளே எப்படியாவது மழை நின்றணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கேன் அவர் பின்னாடி வந்து அப்போ மழை நிற்கலைன்னா கடவுள் இல்லையாடா அப்படின்னு சார் சிங்களா சார் என்ன ஏன்டா அப்படின்ட்டு ஒரு சின்ன ட்ராஸ் போட்டுட்டு நான் நைட்டே சொல்கிறேன் உனக்கு நாளைக்கு மழை வந்தால் என்னடா பண்ணுவேன்னு கேட்குறேன் வாங்க பார்த்துக்கலான் காலையில் கிளம்பும் போது வீட்டிலேருந்து போதும் ஃபோன் பண்ணுறேன் வானிலை இருக்க பார்க்குறதில்ல கூகுளில் நியூஸ் பார்க்கறது இல்லை நேரில் கோயம்பேட்டில் மழை இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்கான் நேராக கொண்டு வந்து கேமரா வச்சுட்டு கடவுளே மழை நிற்கும்னா எப்படா நிற்கும் அப்படின்னு இருபது நிமிஷத்துல இருபது நிமிஷத்துல மழை நிக்கும் நீங்க இங்க கடவுள் இருக்காரு இல்லங்கறது மேட்டர்ல இருபது நிமிஷத்துல மழை நீங்க உள்ள போய் உட்காருங்க நான் கரெக்டா கூப்பிடுறேன் உண்மையே இருபது நிமிஷத்துல மழை நின்றுச்சு கரெக்டா டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நின்னுச்சு திரும்ப நான் சார் ஷார்ட் ரெடின்ன அவருக்கு அந்த இத புரிஞ்சுக்கிட்டாரு அவரு நேரா வெளியே வந்த இப்படி அப்படி பார்த்துட்டு இது இதுவரை வெக்கங்கட்ட மானம் அப்படின்னு சொல்லி ரெண்டு திட்டு அவன் நில்லுன்னா இது இருபது நிமிஷத்துல நிக்குது அப்படின்னு சொன்னான் பேப்பரை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிங் ஷார்ட் லைட் மாறிடுச்சா இல்ல இல்ல அதையும் சேர்த்தே இப்ப ஷூட் பண்றேன் இந்த 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 மூடுல தான் இந்த ஷாட் நல்லா இருக்கும். அதனால ஒரு மாதிரி 클ௌடியா அழகா இருந்துச்சு. அதுலயே ஃபுல்லா எடுக்கிறோம்னு சொல்லி அப்படியே கோயம்பேட்ல இந்த ஒரு கார் பாசிங் ஷாட் இருக்கும் எடுத்துனது இந்த மாதிரி நிறைய இருக்கு ராமரா ஆதர்வி சாரோட. அவங்க மூணு பேருமே பேசிக்கிறதே ரொம்ப அழகா இருக்கும். இவர் பேச, அவர் பேச எல்லாம் அந்த கிராமத்துமே அது சொன்னேன்னா ரிவீல் ஆகிடும் ஒரு ஆஃப்டர் அப்புறம் சொன்னால் நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் ராதாரவி சார் சூப்பராக நல்லா கலாய்ப்பார் எல்லோருமே கலாய்ப்பார் ராமராஜன் சாரையுமே கலாயிப்பார் அவர் அதுக்கு ஒரு பதில் கவுண்டர் போடுவார் அதை பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குனால் கொஞ்ச நேரம் ஸ்கிரிப்ட் பேப்பரை வாய் பார்த்துட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே நிற்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் இவங்க மூணு பேருமே பேசிக்கிறது அப்படி ஒரு விஷயமா இருக்கும் அதுவும் எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் ஒரு நடிப்பு அறக்கர் இல்லையா அதெல்லாம் இந்த படத்தில் அந்த மேஜிக்கெல்லாம் இருக்குது அந்த சுவாரஸ்யத்தெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் தூக்கு கொடுக்கலாமே சார் அவங்க என்ன விஷயங்கள்லாம் பேசுவாங்க மூணு பேரும் சேர்ந்தாலே இந்த விஷயம் கண்டிப்பா இருக்கும் பாந்த விஷயம் இல்லை அதுல ஒரு டயலாக் ஒன்னு இருக்கும் அங்கிள் காலையில் வந்து எனக்கு பணம் எடுத்து கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து ராமராஜன்கிட்ட வந்து பேடிஎம்ல வந்து கூட மாற்றி விடலாம் நான் நம்பர் தரேன் அப்படின்னு இவரே அவருக்கு ஏடிஎம்மே தெரியாது பேடிஎம் போனோம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூடயும் இருந்து கொஞ்சம் கலாய்ப்பாரு அவரு இவரு வந்து அதெல்லாம் இல்லன்னு கவுண்டர் கொடுக்க மாட்டார் இவர் அதுக்கு வேற மாதிரி பதில் சொல்லுவார் ராமராஜன் சார் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேக்குள்ளேயே ஒன்று ஒன்று அவங்க பேசிக்குவாங்க அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அது சொன்னால் கதை ரிவீழாயிரம் கொஞ்சம் மீட் பண்ணுறனே தவிர வேறு ஒன்றும் இல்லை அடுத்து என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்களை எதிர்பார்க்கலாம் சார் இருக்கு ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பேர்ட்ட மூமெண்ட்டு இருக்கு நிச்சயமாக மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வெகு ஜனங்களுக்கான சினிமாவை அதே டைம் நிச்சயமாக ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கிற படங்களை தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருப்பேன் அது ரொம்ப கேரண்டியா சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரெண்டு சினிமாக்கள் அடுத்தடுத்து பண்ண போறேன் ஸோ அதுக்கான எல்லாமே போயிட்டு இருக்கு நல்ல ஹாப்பியா அந்த சர்ப்ரைஸ் வந்து உங்கள்கிட்ட ஜேஆர் டிவில ஃபர்ஸ்ட் சொல்றேன் நான் சார் உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள்ல வந்து கரண்ட்ல இருக்க ஹீரோக்களை நாங்கள் எதிர்பார்க்கலாமா இல்லை கம்பேக் ஹீரோக்களாக தான் வருவாங்க உங்களுடைய படங்கள்ல இல்லை உங்களுக்கு எதையுமே ஸ்கிரிப்ட் தான் டிசைட் பண்ணும் இல்லையா ஃபர்ஸ்ட் நிச்சயமா கரண்ட்ல இருக்க ஹீரோக்கள் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் கம்பேக் சில பேர் கம்பேக் ஆகணும் அது இப்போ ராமராஜன் சார் கம்பேக் படம் நம்ம கொடுத்துருக்குறோம் இறைவனோடத்தில் அந்த மாதிரி சில வாய்ப்புகள் வந்தாலும் அது ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்டுக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சுனா அதையும் பண்ண நேரிடும் மேக்ஸிமம் கரண்டில் உள்ளவங்களை வச்சு தான் போகிற மாதிரி இருக்கு சாமானியன் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் சார் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துறோம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா தேங்க்யூ தேங்க்யூ சார் சாமானியன் சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது எல்லா குடும்பத்தோட பாருங்க படம் ப்ராமிசிங்காக இருக்கும் நன்றி ஜெயா டிவி